உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட தானே பேசுனாங்க, அப்பவே எல்லா உண்மையும் நீங்க சொல்ல மாட்டீதானே? என்ன உண்மை, என்ன உண்மையை சொல்லணுங்கிறீங்க? அதான், நான் தான் உங்க புருஷன், நீங்க தான் என் பொண்டாட்டி, நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல மாட்டீதானே? சொல்றதா இருந்தா தான் நான் எப்பவும் சொல்லியிருப்பேனே, எதுக்கு இவ்வளவு நாள் மறைச்சிருக்க போறேன்? சரி சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அது தெரியாம தான் நானே முழிச்சிட்டு இருக்கேன். ஒரு தடவை கல்யாணம் பண்ணதுக்கே நான் படக்கூடாத வேதனையெல்லாம் பட்டாச்சு, அனுபவிக்காத வேதனையெல்லாம் அனுபவிச்சாச்சு. இதுல இன்னொரு முறை வரை கல்யாணம் பண்ணுவாங்களா உங்களா? இங்க பாருங்க பாரதி, இதுக்கு முன்னாடி நீங்க திட்டினப்பெல்லாம் நான் அமைதியா இருந்தேன்னா, அதுக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன். ஆனா இப்ப திட்ட வேண்டியது நான், நீங்க திட்டு வாங்க வேண்டியவங்க. நான் திட்டு வாங்கணுமா? நீங்க இதுக்கு என்ன திட்டணும்? நான் என்ன தப்பு பண்ண? உங்கள்கிட்ட அன்னைக்கே நான் என்ன சொன்னேன், எலெக்ஷன் முடியற வரைக்கும் யோசிங்க, அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடுத்துக்கலாம்னு சொன்னேன்ல. நீங்க அதை யோசிக்கிறத விட்டுட்டு தமிழுக்காக நம்ம க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கலாம்னு ஐடியாலாம் கொடுத்தீங்களே. அன்னைக்கு அவ அப்படி அழுதா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அப்ப தமிழுக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க? என்ன என்ன மட்டும் சொல்றீங்க? பண்ண இல்ல பண்ணோம், ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தமிழுக்காக நடிச்சோம். ஆமாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிச்சோம். என்ன பண்றது, நீங்களும் நானும் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கோம், அதான் பாக்குறவங்க எல்லாரும் நம்மள ரியல் ஜோடின்னு நம்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தற்பெருமை உங்களுக்கு தேவையா? என்னங்க பண்றது, நம்மள யாராவது பாராட்டலனா நம்மள நாமளே பாராட்டிக்க வேண்டியதா? நான் என்ன பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி, இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்க கூடாது அவ்வளவுதான். அப்ப தமிழுக்கு நீங்களும் நானும் ஒண்ணா இல்ல தெரிஞ்சிருமே. அதுவும் நடக்க கூடாது, கல்யாணமும் நடக்க கூடாது. அது எப்படிங்க, இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கதான் செய்யும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, இது ரெண்டுமே நடக்க கூடாது. வேணும்னா தமிழுக்காக நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாமே. இல்ல, அவளுக்கு இதெல்லாம் பொய்னு தெரிஞ்சா உடஞ்சு போயிட மாட்டாளா? அதான் என்ன, தமிழை வச்சு பிளாக்மெயில் பண்றீங்களா? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுங்க. சரிங்க, நான் இன்னொரு ஐடியா சொல்றேன், அது என்னன்னு முழுசா கேட்டதுக்கு அப்புறம் அது ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ உங்க கழுத்துல கட்டின தாலி நான் கட்டினதானே? இதெல்லாம் ஒரு கேள்வியா? காரணமா தான் கேக்குறேன, உங்க கழுத்துல இருக்கிறது நான் கட்டினது தானே? ஆனா நீங்க என்ன என் கூடவா இருக்கீங்க, நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு தனித்தனியா தானே இருக்கோம்? சரி, அதுக்கு இப்ப என்ன? இப்ப நான் இன்னொரு தடவை உங்க கழுத்துல தாலி கட்டினாலும் நீங்க பாட்டுக்கு தனியா தான் இருக்க போறீங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்க போறேன். நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் புரியுது, ஆனா குழப்பமாவும் இருக்கு. ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, உங்களுக்கு எலெக்ஷன் முடியற வரைக்கும் நான் கொடுத்த டைம் கொடுத்ததாவே இருக்கட்டும். அதுக்குள்ள நமக்கு இங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும், நானே உங்க கழுத்துல தாலி கட்டினாலும், இப்ப எப்படி என்ன யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கீங்களோ அப்பவும் நீங்க அப்படியே இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.